ஏய் சீரியஸாவே வேற ஏதோ சம்திங் இருக்கு அங்கிட்ட ப்ரோ. யாரோ உள்ள இருக்காங்க ப்ரோ. வாய்ஸ் கேக்குது. அந்த மரம் ஆடுது பாருங்க ப்ரோ. இப்ப கேக்குது. यहाँ पर आए हैं कि आपको डिस्टर्ब करने के लिए नहीं आए हैं, आपसे हम बात करने के लिए आए हैं कि इस नेक्रोफोनिक ऐप से, ठीक है, आप जो भी है इस तरह से आप कम्युनिकेट कर सकते हैं यहाँ. वन वन சரியான அளவு சவுண்ட் கிட்ட வெங்கட்டு கேட்டுச்சு கேட்டுச்சாலியாடா நான் இதுல கேட்டிருக்கேன் தெரியல. ஏ சீரியஸாக உள்ளே போச்சு. இப்போ இப்போ நான் பார்த்தேன், இப்போ ஜஸ்ட் இப்போ அதே சரி நீ இது பின்னாடி வர. ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நானும் ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வீடியோவில் அவர் காட்டுங்க காட்டுங்க ஏன் வரவே மாட்டாருன்ட்டு. சரி வாசு வேறு ஊரில் இல்லாதையும் அவரை கூப்பிட்டு போகலாம் இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசணும். வாசும் அவர்கிட்ட சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டார். நம்ம டேனி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ண போகிறேன். நானும் உங்களை மாதிரியே தான் வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது, ஏன்னா வெங்கட் கூட நான் இன்றைக்கி வந்து போக போகிறேன். இது வந்து ரெண்டாவது டைம் ஆக்சுவலாக வந்து வெங்கட்டோட சேர்ந்து நான் உள்ளே போக போகிறது வந்து. ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்க போகிறதுல இதோட ஹிஸ்ட்ரி என்னன்றது. லாஸ்ட்டாக நானும் டானியும் ஒரு இடத்துக்கு போயிருப்போம், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல. இவர் ஓடிக்கிட்டே இருக்காரு, என்னால் ஓட முடியல. அதுதான் வரப்பே சொல்லியிருந்தேன் ப்ரோ, இன்றைக்காச்சும் அப்படி ஓடாதீங்க ப்ரோ, கூட இருங்க ப்ரோ, விட்டுட்டு எங்கிட்ட ஓடாதீங்க ப்ரோன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த சம்பவம் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சுற்றி ஓடுற மாதிரி உள்ள போய் வந்து சொல்றேன். வெளியே கொஞ்சம் காத்து நிறைய அடிச்சிட்டு உங்களுக்கு கேட்காது, அதனால உள்ள போயிட்டு. இதோட ஸ்டோரி எனக்கு தெரியாது, வெங்கட்டுக்கு தான் தெரியும். ஆமா வாசு தான் சொல்லி அனுப்பியிருக்கேன், உள்ள வந்து சொல்றேன் உங்கள்கிட்ட. போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ, வாங்கலாமா. கொஞ்சம் தூரம் இருக்குது பில்டிங்க்கு, அப்படியே இந்த காட்டு வழியாக நடந்து போவோம். வழி தெரியல, அப்படியே போவோம். காட்டுக்குள்ளே தானே போகும். என்ன இப்போ போகிறது, பங்களாவா இல்லை என்ன மாதிரி இருக்கு? வீடு தான் ப்ரோ அது. வீடு தானா? ஆ, சரௌண்டிங்கில் எங்கேயுமே லைட் இருக்க மாதிரி தெரியல. வீடு இருக்க மாதிரி அந்த தூரத்தில் தான் லைட் இருக்குது. அந்த சைடு ரோடு ஒன்று இருக்குது, ஹைவே மாதிரி. நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா பேட்டரி தீர்த்து போச்சுன்னு வச்சுங்க. நம்ம உள்ளே போகும்போது இது பண்ண முடியாது, நம்ம லைட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஏன்னா வழி தெரியல நம்மளுக்கு, லைட் என்னால யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தான் ப்ரோ இருக்குது பில்டிங்கு. இது அதுவா? ஆ அதான் அதான். ஓ இன்னும் பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. மை காட், இருங்க இதில் ஒன்றுமே தெரியலையே. வச்சு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மள இன்னைக்கு. ஆ ஆமாம், என்னது இது? ஓ மை காட், பயந்துட்டேன். ஓ பார்த்து வாங்க ப்ரோ. இன்னைக்கு எனக்கு டேனி இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். எங்கிட்ட நாளாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போயே நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எங்கே அப்புறம் தனியாக பேசிகிட்டே போகிறீங்க? இப்போ என் கூட வரலையே அவ்வளோ நேரம். நான் அங்கே நிற்கிறேன். நான் இப்போ யாரும் கூட வந்து பேசிகிட்டு இருந்தது நினச்சிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்கேன். நானும் நான் அங்கே நின்னேன். நானும் அல்லமீனு இல்லை நானும் புருஷோத்தும் தனியாக போகிறப்பலாம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டேனி கொஞ்சம் மாசு கூட போய் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒத்துனால தான் வர முடியல. ஆனால் இப்போ அப்பப்போ வருவார் இதுக்கப்புறம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்பப்போ நான் வருவேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன் வரதில்லை அப்படின்ட்டு. ஃபுல்லாக ஒர்க் ஷெடியூல் சுத்தமாக இருக்குது, என்னால் எங்கேயுமே போக முடியல. பட் இன்றைக்கி கூட நான் லீவ் போட்டு தான் இங்கே நீங்கள் வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா இந்த வாரம் வீடியோ போடுறதுக்கு இல்லை, மாசம் வெளியூரில் இருக்கனால சரி டேனி கூப்பிட்டு போகலாம். லாஸ்ட் டைம் நானும் புருஷோத்தெல்லாம் போயிருந்தோம், ரொம்ப எங்களுக்கு பயமாயிருச்சு. அதனால தான் இந்த வாட்டி டேனி கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அவரை கூப்பிட்றேன் நான் சொன்னேன், அவனும் சரி கூப்பிட்டு அப்புறம் அவரும் வந்துட்டார். இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்காக லீவ் போட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இது பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரிய போக போகுது என்ன இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஸ்டோரி எனக்கு சுத்தமாக தெரியாது, வெங்கட்டுக்கு தான் தெரியும். அவன் தான் சொல்ல போகிறான் உள்ளே போயிட்டு என்ன இருக்கு அப்படின்ட்டு. வாங்க உள்ளே போகலாம். அப்புறம் ஆயிஸ் அதெல்லாம் பயங்கரமாக கேட்குது. பார்த்து பார்த்து தடங்களாவது எங்க வருது வலியாது. வீட்டுக்கு முன்னாடி புருசா இருக்கு. இது ரொம்ப பாயசனான முள்ளு. இது ஏதோ காக்கா முள்ளு என்ன சொல்லுவாங்க? சம்ம பாயிங்க தொட்டுச்சுன்னா அவ்வளோதான் போட்டுரும். கிடைச்சதானே
பெருசாக அடிக்கவே இல்லையே ப்ரோ. டவர் வேர்க்குது ஆக்சுவலாக வந்து. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கவே, ஆள் இந்த இடத்துல ஒருவேளை குரங்கு பாம்பு இந்த மாதிரி எதாவது இருக்கலாமா? சரி போய் பாப்போம். என்னடா ஹிஸ்ட்ரி இங்க? யாரா? இன்னும் ஆரம்பமே வேற லெவல்ல இருக்கு. என்ன ப்ரோ காத்தே அடிக்காம எல்லா சைடுமே ஒரு மாதிரி இருக்கு. பாண்ட் ஏதோ வந்து விழுவுது. பாட்டில் ஏதோ சவுண்ட் இது. வாங்க உள்ள வாங்க, நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துருங்க ப்ரோ. சைக்கோ வீக்கோ அது மாதிரி யாரும் இருக்காங்க? என்ன அது உள்ள வர மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ? சேஃப் தானே? இடம் சேஃப்ன்றது எதுவுமே சேஃபா இருக்குமான்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா? அங்க ஏதோ ஜம்ப் ஆயிட்டு போன மாதிரியே கேக்குறா வெளியே. யாராவது இருக்கீங்களா? வெளியே தான்டா கேக்குது. நான் ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்லையே ப்ரோ, யாருமே இல்லையே. காத்து இல்லடா சுத்தமா. இந்த வரு, இந்த சவுண்ட் எப்படி இது கேக்குது? ஏய் சீரியஸாகவே வேறு ஏதோ சம்திங் இருக்கு. நான் அங்கிட்ட யாரோ உள்ள இருக்காங்க ப்ரோ. கன்ஃபார்ம். அண்ணா யாரும் இருக்கீங்களா? ப்ரோ யாரா இருக்கான் ப்ரோ? டவுசர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. செல்ஃபில் இருந்தால் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவனுடா அங்கே இருக்கான் ப்ரோ? ப்ரோ இல்லடா, அது ஆர்மி ட்ரெஸ் இல்லடா, வேற ஏதோ ட்ரெஸ். ஏதோ மர்மம் நடக்குது இங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. சத்தியமா சவுண்ட் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அலஞ்சா ஒரு மாதிரி அலஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கடா. அது வெளியே வெளியே எதுவுமே இல்லடா. இந்த ட்ரெஸ் எப்படி வந்து உந்துச்சு? யாரும் இங்கே தங்கியிருக்கானா? இல்லையே கேள்வி போல. ஃபுல்லாக தலை சுற்றி ஒடையோ ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேன். என்னடா நடக்குது இங்க? ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். ஃபஸ்ட்டு வெளியே வந்துருங்க. சரி வெளியே இருந்தாண்டா ஏதோ நடந்துட்டு இருக்கு. வந்துட்டு வாங்க ப்ரோ. கைஸ் அந்த பாட்டில் ஏதோ அடிச்சு எங்க முதுகுலாம் அப்படியே கண்ணாடி தெரிச்சிருச்சு. இந்த மூக்குல தான் அடிச்சிருக்காங்க ஒரு மாதிரி எரியுது. அப்படியே உள்ளுக்குள்ள யார் என்னன்னே தெரில. ஏதோ அந்த ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு. எங்களுக்கு சைக்கோ மாதிரி தெரியுது. ஆனால் சைக்கோவா என்னன்னு தெரில. ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கேட்குது. திடீர் திடீர்னு சைக்கோன்றப்ப ஒரே இடத்துல தான் கேட்கணும். எப்படி மாறி மாறி கேட்குதுன்னு எங்களுக்கு தெரில. இந்த பாட்டில் அடிச்சு தான் எரியுது எனக்கு ஒரு மாதிரி. என்னன்னு நடக்குது இங்கே? என்னதான்டா ஸ்டோரி? ஸ்டோரி ஒன்றும் இல்லை ப்ரோ. குஜராத்லேருந்து தங்கியிருந்தாங்களா இங்கே ரெண்டு பேர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ட்ரான்ஸ்லேஷன் கிடச்சிருச்சுன்ட்டு வேலைக்கு அவர் மட்டும் போயிட்டார். அவர் ஒய்ஃப் தனியாக இருந்தாங்களாம். அவர் ஒய்ஃபை யாரும் இங்கே வந்து இது பண்ணி அவங்களை கொண்டாங்களாம். அதுதான் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான் என்னென்னு தெரியல. கைஸ் ரொம்ப நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா வந்தோடனே எங்களை அட்டாக் பண்ணுற அளவுக்கு நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறோம். சைக்கோவாக இருக்காங்களா இல்லை வேறு நான் ஆக்டிவிட்டியானு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு நடக்குது. ஒரு வாட்டி பில்டிங் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மூக்கில் தான் அடிச்சிருக்கேன். பாட்டில் தான் அடித்த மாதிரி இருந்தது. இங்கே தண்ணி சொட்டிகிட்டு இருக்க மாதிரி கேட்குது சவுண்ட். இங்கே யாரும் இல்லைடா. ஐஸ் ஆக்சுவலாக அங்கிட்ட ஒரு வீடு தெரியுது இல்லை. இங்கே மொத்தம் ரெண்டு வீடு. ஒரு வீட்டில் தான் அந்த அவங்க குஜராத்காரங்க இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்க வந்து இந்த இங்கே நடக்கிற சம்பவத்தினால காலி பண்ணி போயிட்டு தான் சொன்னாங்க. அது ரெண்டு வீட்டில் எந்த வீடு எங்களுக்கு தெரில. ரெண்டு சீ ஒரு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஆரம்பத்தில் இந்த கொஞ்ச நாச்சும் ரெஸ்ட் எடுத்து ப்ரோ. இங்கே தள்ளி வந்துருங்க ப்ரோ. வெளி சைடு நிற்காதீங்க. நிற்கிற இடம் இங்கே பாருங்க. கம்பியெல்லாம் இப்படி யாராலையும் வளைக்கவே முடியாது. கண்டிப்பாக பேர நேரமெல்லாம் இல்லை. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். என்னடா நடக்குது இங்கே? சத்தியமாக பயமாக இருக்குது ப்ரோ. இந்த உப்பு பாக்கெட்லாம் வேறு இருக்குது ப்ரோ. ஆ ப்ரோ உட்காராங்க. மண்டலத்துலேயும் போட்டுற போகிறாங்க. இல்லை ரொம்ப நாள் வச்சு வர மாதிரி எப்படி தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால்
முடியல ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. யாரு யாராவது இங்க இருக்கீங்களா? போய் பாருங்க ப்ரோ. போங்க. யாராவது இருக்கீங்களா? அவங்கள தேடி வந்திருக்கோம். நீங்க இங்க யாராச்சும் இருக்கீங்களா? எங்களை சு ஏய் வெங்கட், இந்த சைடுதான்டா சத்தம் கேட்டுட்டு இருக்கு. மாடா அழுகுற சத்தம் கேக்குதுடா. இப்பதானே அங்க இருந்து வந்தோம். நம்மள வர வைக்க மாடா. இங்க உள்ள வாடா. இங்க வந்து கேப்சர் பண்றா. இது தெரியுதா இல்லையா தெரியலடா. சீக்கிரம் வாடா. எதுவுமே பார்க்கவே முடியாடா. என்னடா சந்திங்களா? ஹிந்திக்காரங்க தானே அவங்க? அந்த அம்மா லேடி ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரங்களா? குஜராத் ஏதோ அந்த சேட்டு சொல்லுவாங்களா ப்ரோ? ஒரு வேளை நம்ம பேசின லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியலையோ, ஹிந்தியில் கேட்டு பார்க்கலாமா? அந்த வீட்டை போய் பார்த்துட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு ஒரே ஒரு வாட்டி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் ப்ரோ. வெளியே போகும்போது பாட்டில் கிட்டலாம் அடிக்கிறான். மண்டையில் தான் அடிச்சுன்னா ரத்தம் வந்துடும்டா. கோஸ்ட்டை விட நம்மளுக்கு இந்த பிரச்சனை தான்டா பயங்கரமாக இருக்குது. இல்லை வெளியிலேருந்து அவனால் எதாவது செய்கிறாங்களா இல்லைன்னு தெரியலடா. அது வீடியோ எடுக்கிறவன் அவனுக்காக தெரிஞ்சு இது மாதிரி வெளியிலேருந்து எதுவும் அடிக்கிறாங்களா? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா இங்கே நிறையா சரக்கு கிடைக்கிறவங்க பகலில் வருவாங்கன்னு சொன்னாங்க அப்போயே. சரி போங்க, அந்த பில்டிங்கை பார்த்துருவோம். இந்த சைடு போகிற போகிறது எப்படி போகிறது? அதான் பக்கத்தில் அங்கே தான் வழி இருக்குது. இந்த வழி காமி. வாங்க வாங்க வாங்க. இங்கே உட்காராதீங்க, சேஃபே இல்லை டானி. வெங்கடே சத்தியமும் உள்ளடா. செம்ம டயர்ட் ஆகுறா. நான் உனக்கு உனக்கு புரியல. நீ வந்து ஆக்சுவலாக போயிட்டே இருக்க, அதனால் வந்து உனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த பாரு, ஏதாவது ஒரு சின்ன இலை சத்தம் கேட்குதா? இந்த சைடில் சரௌண்டிங்கில் மரம் இருக்குல்ல, ஆனால் இதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. பாருங்க பாருங்க, சரியான பெரிய குழி. வீட்டு உண்டா? இங்கே பாரு, குழி பார்த்து உள்ளே போட்டுறாதீங்க. சம்மாலண்டா. ஓ மை காட், இங்கே போகிற சுரங்க பாதை மாதிரி இருக்குடா. ப்ரோ உள்ளே கீழே விழுந்துடாதீங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்கிட்ட வந்துருங்க ப்ரோ. அங்கே நிற்காதீங்க, சேஃப் இல்லை. மே வெளியே கிட்டத்தட்ட 10 feet இருக்குண்டா. சரியான பாத்து சரியான பெரிய துணிடா. ஐஷா எனக்கு என்ன டவுட், நான் அங்கே வந்ததுலேருந்து எந்த ஒரு ஊற்றியும் இன்னும் எந்த ஒரு ஊற்றி நான் இன்னும் பார்க்கல. ஆனால் சவுண்டு மட்டும் பயங்கரமாக இருக்குது. இது வந்து எவனும் வேணுங்கன்னே பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன்டா. எனக்கு அதான் டவுட்டு. ஆனால் இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு. அப்படி வேணுங்கன்னே பண்ணுறவனா இருந்தால் இங்கே பண்ற பார்த்தீங்களா, இங்கே கேட்குறப்ப இங்கேயும் கேட்குது. அதான் சொல்கிறேன், வேற நான் ஆக்டிவிட்டினா எல்லா சைடும் கேட்கும். ஆனால் ஒரு சைக்கோவாக இருந்தாலும் ஏதாவது நினச்சிக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் எதாவது எடுத்துக்காங்கன்னு நினச்சி நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனால் யாரையுமே காணும். நான் நடந்து போகிற சத்தம் கூட காணும், சவுண்டை பேசுகிற சவுண்டு கூட காணும். கன்ஃபார்ம் பேரநார்மல் தான் ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ ஏதாவது கம்யூனிகேஷன் அவங்க கூட சீக்கிரம் பண்ணணும் ப்ரோ. வாங்க ப்ரோ, நீங்கள் எதனா பேசுங்க ப்ரோ. என்கிட்ட இது இருக்குது ப்ரோ, அதில் பேசலாமா? கைஸ் இப்போ அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழியே தெரில. இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதா, இல்லை சைக்கோ எவனும் இருக்கானால, இல்லை எவனோ சரக்கடிச்சிட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சரியாக கண்டே பிடிக்க முடியல. நாங்கள் 2 பில்டிங்கும் வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டவுசிங் நாளில் பேசணும். ஆனால் எங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியாது, வாசும் இல்லை. ஈஸியானது நீக்ரோஃபோனிக் மட்டும்தான். அதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நமக்கு எதனா ஆன்சர் கிடைக்குதான்ட்டு. இங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரியறதுக்கு கைஸ், இப்போ நம்ம இதை நீக்கிரோ பண்ணிக்கலாம். அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் ஏதாவது ஆன்மாவாக இருந்தீங்கன்னா எங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த நீக்கிரோ பண்ணிக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளியராக எங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? பேசுகிற லாங்குவேஜ் புரியலையா? எஸ்ன்னு சொல்லிச்சு ப்ரோ. அப்படி ஹிந்திக்காரங்கன்றீங்க, அப்புறம் ஹிந்தி இதில் சொல்ல, அதான் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி தான் நினச்சி. சொன்ன டைம் தமிழ் கேட்டுக்கோ. தமிழ் தெரியும் உங்களுக்கு? ஹிந்தி தெரியுமா? இல்லை நீ கேட்டு பாரு. இல்லை நீங்கள் ஹிந்தி தெரியும். நீ நீ கேட்குறது, நீங்கள் கேளுங்க ப்ரோ. ஹிந்தி தெரியுமா? கேட்குறேன், நீயும் கேளு, நானும் கேட்டு பார்க்குறேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. கேட்கலாம். சரி கேளுங்க. தமிழ்
यहाँ पर आए हैं कि आपको डिस्टर्ब करने के लिए नहीं आए हैं, आपसे हम बात करने के लिए आए हैं कि इस नेक्रोफोनिक ऐप से, ठीक है, आप जो भी है इस तरह से आप कम्युनिकेट कर सकते हैं। यहाँ पर कितने लोग है என்ன கேட்டீங்க? இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஆப் மூலமா நான் பேசுறேன், நீங்க சொன்னதான் கேட்டேன். यहाँ पर कितना लोग है? हमारे हम दोनों यहाँ पे कितने लोग है? नयन वन वन स्टॉप पड़े वाणा प्लीज சத்தியமா நல்லா கேட்டுச்சு ப்ரோ கைஸ் நீங்க நம்புறீங்களான்னு தெரியல ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. இந்த கேமராவில் இந்த வாசு மைக்கீடியிலே போட்டிருப்பான், ஒரு மாதிரி சவுண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு இதில் கரெக்டாக ரெக்கார்டாக இருக்கான் தெரியல. சத்தியமாக சுட்டு செம்ம சவுண்டு கேட்குது, செம்மையாக ஒரு இந்த சைடில் இப்போ இப்போ சவுண்ட் அந்த சைட்லேருந்து கிடச்சி இப்போ பார்த்தி எவ்வளோ பெரிய டம்முன்னு சவுண்டு கேட்குது. ரெண்டாவது வந்துக்கிட்டுனா செம்மையாக அழுகிற கொடுற அடி அப்படி சொல்கிறதுனா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் அழுவாங்க இல்லை அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கடா எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் டியூஷன் மட்டும் வச்சுட்டு ஃபோன் டார்ச் மூலமா பார்ப்போமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது பண்ணலாம், அது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிக்கலாம், அது பண்ணலாம். கைஸ் நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறேன், ஆனால் கேமரா ரெக்கார்டில் தான் இருக்கும். நான் அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் சுற்றி வந்துடுறேன் பில்டிங் ஒரு வாட்டி. ஆஃப் பண்ணிட்டா ப்ரோ ஆஃப் பண்ணிடு பார்க்கலாம். நம்ம லைட் ஆன் பண்ணி வச்சுக்கணும், அது பிரச்சனை ஆகுது. லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம், கேமராவில் பார்க்கலாம். விஷயத்தை எதுவுமே வந்து ப்ரிடிக்டே பண்ண முடிய மாட்டேது. இப்போ இப்போ அந்த சைடில் ஒரு விஷயம் நடக்குதா, இந்த திருப்பி இந்த சைடில் இந்த சைடில் இப்படி கன்ஃபியூஸே ஆகிட்டு இருக்கா. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே காற்றே அடிக்க மாட்டேது. ஆக்சுவலாக அந்த மரம் மட்டும் பாரு எப்படி அடிக்கிட்டுருக்குன்ட்டு, அந்த இடத்துக்கு கீழே பாரு 10 அடியில் இருக்கிற ஒரு நம்ம அப்படியே நைஸாக மாடிக்கிறோம், சவுண்டு போட வேணாம். பார்த்து போங்க ப்ரோ, ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குல்ல. பேசிட்டு போற மாதிரியே இருக்கு. மேல போய் பில்டிங்க சுத்தி பார்ப்போம், போது யாரும் இருக்காங்களான்னு. யாருமே இல்லைடா. கைஸ் நான் அப்போ வந்து இந்த பில்டிங்கை சுற்றி கீழே லைட் அடிச்சு யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறேன். அப்படி எதுவும் இல்லைனா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம். என்ன முடியலை, டயர்டாகிடுச்சு பாடியை. ஓகேவா ப்ரோ, கிளம்பிடலாங்க. ஆனால் யாருமே இல்லையே இந்த இடத்துல, சார் சுற்றி பாரு ஏதாவது ஒரு லைட் இருக்கா, எவ்வளோ தூரத்தில் இருக்கு அந்த வெளிச்சம்? இல்லை ப்ரோ, நம்ம சுற்றி பார்ப்போம் கீழே. எனக்கு நான் பார்க்குறேன், யாரும் உழந்துடாதீங்க, நான் பார்த்துட்டு வரேன். நாய் சத்தம் வர நிறைய கேட்குறா, நம்ம கிளம்பிடலாம்ண்ணா. ப்ரோ இது ஒன்றுமே தெரியல, காம்பவுண்டு தான் இருக்குது, அங்கிட்டு பார்க்குறேன் இருங்க. தொட்டிக்கு கீழே இல்லை ப்ரோ, யாருமே இல்லை ப்ரோ. கன்ஃபார்ம் பேர்னா இருந்தது தான் ப்ரோ, ஆளாக இருந்தால் இந்நேரம் மாட்டியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அது சரியாக படல. ஓகே இந்தாங்க, இந்தாங்க நைட் டியூஷன் பார்த்துடுங்க. இது வந்து ப்ராப்பராக நீயும் வாசு இப்போ டீமோட வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு எதுவும் சரியாக படல, பார்த்து வந்து சார் உளுந்தினா அவங்களும் எந்திரிக்க முடியாது. சவுண்டு நின்றுச்சு பாருங்கள் ப்ரோ,
என்ன நடக்குதுனே தெரியல. ஏதோ உள்ள பூஞ்சிரு அஞ்சல்ல. ஏதோ உள்ள பூஞ்சிரு. ஆடாதீங்க ப்ரோ. ஏய் சீரியஸா உள்ள பூஞ்சிரு. இப்போ நான் பார்த்தேன். இப்போ ஜஸ்ட் இப்போ ஏதோ சரி நீ பின்னாடி வரானு வச்சிருந்தா டக்குனு உள்ள கிராஸ் ஆன மாதிரி பாத்தீங்களா? உண்மையா? சீரியஸா சொல்றேன், இந்த செல்லு இப்போ ஏதோ கிராஸ் ஆனுச்சு. அது நீயால உன்னோட நிழலான எனக்கு தெரியல, ஆனால் சல்லுன்னு கிராஸ் ஆனுச்சு. ப்ரோ விளாடாங்க ப்ரோ. சரி வெங்கட், நான் விளையாடுறதுக்காக சொல்ல உண்மையிலே சொல்கிறேன், இப்போ கிராஸ் ஆனுச்சு. கன்ஃபார்ம் பேய் தானா? ஃப்ரீயாக இருந்தால் என்னால் எதுவுமே நம்மளால் வியூ பண்ண முடியல, ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்குது, எதுவுமே பார்க்க முடியலையே. சரி வாசு கூட்டு வந்து ஒரு நாள் பார்த்துக்கலாமா? நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் கரெக்டு. நீங்கள் வாசுவும் சேர்ந்து இந்த வீடியோ இந்த இடத்த வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைம் எடுத்து இந்த இடத்த நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம இங்கே வந்து நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல, ஆனால் நிறைய விஷயம் வந்து டக்கு 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 டக்குன்னு நடந்துகிட்டே இருக்குது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரே வீட்டு மட்டும் அங்கே பார்த்து வந்துட்டா. இன்னும் வாங்க நீங்களும் ஒரே வீட்டு மட்டும் அதை பார்த்து வந்துடலாம். சரி வா போகலாம் வா. லைட்டு போட்டுக்கிறேன், இருக்கு. எங்க ப்ரோ பாத்தீங்க? இங்கயா? ஏய் இப்போ நான் சைடுல வந்தோம்ல, நம்ம படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்தோம்ல. ஆமா. அப்ப டக்குன்னு இந்த இடத்துல இருந்துட்டு உள்ள இருந்து கிளாஸ் ஆனிச்சு. நான் ஆக்சுவலா வந்து வேற ஏதாவது அப்படின்னு இல்ல, ரெண்டு விஷயம் தான் சொன்னேன் இல்ல, ஒன்னு ஊன் அனலு இல்லாட்டி வந்து நான் பார்த்தது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இங்க சொல்லதான். இதுக்குள்ளதான் இந்த சைட்ல தான் வந்து கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. என்ன அப்படின்றது என்னால வந்து இது பண்ணல, ஆனால் ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு, கன்ஃபார்மே பண்ணியாச்சு. ஏன்னா இவர் பார்த்துட்டாரு, ஆனால் ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. அந்த நைட் விஷயம் எங்கிட்ட இருக்கு? நைட் விஷயம் ஆக்சுவலாக நான் என் சைடில் தான் வச்சுருந்தேன். நீ சரியா இல்லை, நீங்கள் கேட்டுச்சுதான் கேட்டு யாரும் ஐயோ இன்னும் கூட கம்பி இப்படி சவுண்ட் கேட்குது. ஏ நான் சொல்கிறேன், இந்த சைடில் தான் வந்துட்டு. ஐயோ பாட்டி. ஏய் வெங்கட் வேணா வா, கிளம்பிடலாம். சொல்லுங்கள் கிளம்பிடலாம். ரொம்ப ரொம்ப எப்படியா கேட்குது திடீர்? என்னாச்சு ப்ரோ? நம்ம தப்பு பண்ணிட்டோம்மா, சாரி. நான் எதுவும் பண்ணிருந்தா சாரி. இருங்க வாடா வாடா. ஐய் பொறுமையா பொறுமையா. போ போ போ, நான் பிடிச்சிக்கிறேன். மோசமாக இருக்கு ப்ரோ. நீங்கள் எதுவும் சொல்லிட்டீங்களா ஹிந்தியில்? அந்த சைடில் சவுண்டு கேட்குதா? போங்க போங்க போங்க. ஏய் கிளம்பிடலாமா? நீ சவுண்டு கேட்டாலும் கேட்டாலும் என்னைய கூட வந்து அடுத்த டைம் வரமா வேற கூட வேற ஆள் கூட வந்துடு. இங்கேயும் கேட்குது ப்ரோ. இருங்க இருங்க வெங்கி வெங்கி வெங்க, கிளம்பிடலாம் வெங்கி. சவுண்டு சவுண்டு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு ப்ரோ. சரியான சமூகம் வந்துருக்கேன் ப்ரோ. ஐஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு கிடச்சிருக்கு, எங்களால் கண்டே பிடிக்க முடியல. சைக்கோவா பேயான? ஆனால் மேக்ஸிமம் 80% பேய் தான், ஏன்னா பேரநாள் ஆக்டிவிட்டி. சைக்கோவா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் கண்ணில் பட்டிருக்கணும். பேயின்றனால தான் அது மாறி மாறி போயிட்டுருக்கு. வெங்கட்டும் வாசுவும் அப்புறம் அவங்க டீம் உள்ள நம்ம பசங்களெல்லாம் சேர்ந்து திருப்பி வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். வாசுவை கூட்டிடணும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பேய் வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேனியோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவர் இப்போ வீடியோஸ் போட்டுருக்காரு, ஷார்ட்ஸ் நிறையா போட்டுருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாசு பண்ணிட்டுருக்கேன். பேசுங்க பேசுங்க. ஹலோ. வேற லெவலில் இருக்குது ப்ரோ இந்த இடம். சத்தியமாக இந்த இடத்துலலாம் சான்ஸே கிடையாது. நம்ம 4-5 பேர் வந்தாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டைம் 10 ப்ரோ இங்கே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ப்ரோ. அந்த சைக்கோவை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சைக்கோவா இல்லை என்னன்னே தெரியல. ஒரு இடத்துக்கு அவ்வளோ இதாகிட்டு இருக்குது. ஒரு சைடு திரும்பி பார்க்குறேன், இந்த சில ஒன்று இருக்குது, இந்த சில ஒன்று நடக்குது. சவுண்டு பா வேற லெவலில் இருந்தது. அந்த மரம் ஆடிட்டே இருந்தது. பாட்டில் எடுத்து அடிச்சாங்களே, அதை சொல்லுங்க. யார் என்னன்னே தெரியல. சத்தியமாக பாட்டில் அவ்வளோ சைடு பறக்குது ப்ரோ. அப்புறமேட்டு அந்த மரம் வந்து Okay guys, signing off, bye.